ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் 360. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரமலான் மாதம், அதாவது வந்து இஸ்லாமியர்கள்லாம் நோம்பு இருக்கிற மாதம். ஸோ இந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வந்து நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம ஒரு பள்ளிவாசலில் போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளியில் ஒவ்வொரு மாதிரியான நோம்பு கஞ்சி காய்ச்சுவாங்க. கஞ்சியில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை அரிசிலாம் போட்டு பருப்பு உளுந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருந்தாலும் வந்து நல்லா குளிர்ச்சியானது கூட இருக்கிறதுனால வந்து உடம்பு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இது மாதிரியான நேரத்தில் இது மாதிரி கஞ்சி குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பள்ளிவாசலில் போய் இன்றைக்கி வந்து ஒரு பள்ளிவாசலில் வந்து கறிக்கஞ்சி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது வந்து கறி ப்ளஸ் கஞ்சி, கறி கஞ்சி போடுறதா ஒரு தகவல் வந்தனால நம்ம அந்த பள்ளிவாசலில் போய் கஞ்சியை வாங்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தேவையான வாளி எடுத்தாச்சு. ஸோ வாளி எடுத்து நம்ம பள்ளிவாசலில் போய் கஞ்சி வாங்க போகிறோம். கரெக்டாக ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:10 4:30 அந்த டைத்தில் தான் கஞ்சி ஊற்றுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கஞ்சி வாங்க வந்துருக்கோம். கஞ்சியை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா கூட்டமாக இருந்துச்சு. கஞ்சி வந்து நானும் ஒரு அளவான இதில் தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் போய் கஞ்சி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த கஞ்சியை பிடிச்சி பார்க்க போறோம். கஞ்சி எப்படி இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா? கறியோட இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கு. ஒட்டுக்கு இந்த மாதிரி பருப்பட வச்சுக்கணும். பருப்பட நல்லா மோறு மோருண்டு. ஸோ அந்த கஞ்சியை பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கஞ்சியை பற்றி எப்படி சொல்கிறதுனா, அந்த கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி காரமாக இந்த கறியெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கஞ்சி. ஸோ அது பாருங்க, அந்த கறியெலாம் போட்டுருக்கனால வேறு லெவலில் இருக்குது கறி. இதில் கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஸோ அந்த கஞ்சிக்கு அந்த பருப்போட சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரோம் கஞ்சி குடிச்சதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், குடிச்சிங்களேன்றதை. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.